இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மணி ஹெய்ஸ்டோடைய சீசன்ஸை நீங்க பாத்தீங்கன்னாதான் இந்த வீடியோவே உங்களுக்கு தெளிவா புரியும். சோ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண மணி ஹெய்ஸ்டோடைய எல்லா வீடியோவுக்கும் நீங்க கொடுத்த சப்போர்ட் வேற லெவல். அந்த அளவு சப்போர்ட்டை இப்ப இந்த சீசனுக்கும் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். இந்த சீசன் உண்மையிலேயே வெறித்தனமா இருந்தது, ஏன்னா ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்டா இருந்தது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்கலாம். திரும்பவும் இன்னொரு விஷயத்த சொல்றேன், இந்த கதையை நீங்க கேட்கும் பொழுது இந்த கதையில இருக்கிற முக்கியமான கதாபாத்திரங்கள் அது எதுவா வேணா இருக்கலாம், அந்த கதாபாத்திரமா உங்களை கற்பனை பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த கதைக்குள்ள உங்களால போக முடியும். சோ இப்ப மணி ஹெய்ஸ்ட் சீசன் 4 உடைய கதைக்குள்ள போகலாம். ப்ரொஃபஸருடைய கேர்ள் ஃப்ரெண்டான ரக்கேல் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, போலீஸ் ரக்கேலை ஷூட்டும் பண்ணிட்டாங்கன்னு ப்ரொஃபஸர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இதனால ப்ரொஃபஸர் ஒரு கஷ்டமான முடிவு எடுக்கிறாரு, அது போலீஸை எதிர்த்து தாக்கிறது தான். இதுக்கு மேல இது ஒன்றும் ஹேஸ்ட் கிடையாது, இது ஒரு வார்னு பேல்ரோமா கிட்ட ப்ரொஃபஸர் சொன்ன உடனேயே பேல்ரோமாவும் மீதி இருக்கிற டீம் மெம்பர்ஸும் சேர்ந்து போலீஸுடைய ஆர்ம்டு வேனையே ராக்கெட் லான்ச்சரால தாக்குறாங்க. இவங்களுடைய பிளான் படி இவங்க போலீஸ் மேல கை வைக்கவே கூடாது, இவங்களால ஒரு உயிர் கூட போக கூடாது. ஆனா இவங்களே அந்த ரூலை பிரேக் பண்ற முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கு. ப்ரொஃபசர் பொறுமையா ஈஸி ஈஸின்னு மெதுவாக பின்னாடி போய்கிட்டே இருக்காரு. சடனாக அந்த புல் வேகமாக ப்ரொஃபஸரை முட்டுறதுக்காக வருது. ப்ரொஃபஸர் அங்கேருந்து ஓடி போயிட்டு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அந்த பாக்ஸ்க்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அந்த பாக்ஸுக்கு பக்கத்துலேயே புல் நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பாக்ஸை விட்டு ப்ரொஃபஸர் வெளியே வந்தால் இந்த புல் அவரை முட்டிடும், இதனால் அவருக்கு காயம் ஏற்படும். இந்த பாக்ஸ்க்குள்ளேயே இருந்தார்னா கண்டிப்பாக போலீஸ் இந்த இடத்துக்கு வருவாங்க. இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கும்பொழுது ப்ரொஃபஸர் மாட்டிப்பார். இப்போ ப்ரொஃபஸருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த டைமில் தான் அவருக்கு ஒரு பிளான் தோணுது. பிளான் ஹாமிலின். ப்ரொஃபசர் உடனடியா மேர்செலிக்கு ஃபோன் பண்றாரு. பிளான் ஹாமிலினை செயல்படுத்த வேண்டிய நேரம்னு சொல்றாரு. மேர்செலிக்கும் இது புரிய வருது. பிளான் ஹாமிலினை ஸ்டார்ட் பண்றாங்க. ப்ரொஃபசர் இப்ப டென்ட்ல இருக்கிற அலிஷியா கிட்ட பேசணும். எப்பவுமே ப்ரொஃபசர் ஒரு நார்மல் மொபைல்ல இருந்து மேர்செலிக்கு ஃபோன் பண்ணுவாரு. இப்ப மேர்செலி என்ன பண்ணுவார்னா ப்ரொஃபசருடைய கால் அட்டன் பண்ணிட்டு இன்னொரு ஒரு மொபைல்ல இருந்து டென்ட்டுக்கு கால் பண்ணுவாரு. இந்த ரெண்டு மொபைலையுமே ஒட்டி வச்சிருப்பாரு. இப்ப ப்ரொஃபசர் இன்னொரு மொபைல்ல பேசுறது டென்ட்ல இருக்கிறவங்களுக்கு வேற ஒரு மொபைல் வழியா கேட்கும். இதுதான் கான்செப்டே. இவங்க யூஸ் பண்ற எந்த மொபைல்லையுமே ஜிபிஎஸோ இல்ல வேற இன்டர்நெட் கனெக்ஷனோ எதுவுமே இருக்காது. ஆனா அதெல்லாம் சாதாரண டைம்ல இப்ப பிளான் ஹாமிலின் போய்கிட்டு இருக்கு. அதனால டென்ட்டுக்கு கால் பண்ற அந்த மொபைல்ல ஜிபிஎஸ் ஆட் பண்றாங்க. ப்ரொஃபசர் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்திலே தான் மேர்செலியும் இருக்காரு. ப்ரொஃபசருக்கும் டென்ட்டுக்கும் காலை கனெக்ட் பண்ணிட்டு கார்ல ரொம்ப வேகமா ஹைவேல போய்கிட்டு இருக்காரு. ப்ரொஃபசருடைய கால் டென்ட்டுக்கு போகுது. அலிஷியா எடுத்து பேசுறாங்க. ரக்கேல நீங்க தான் ஷூட் பண்ணணும்னு ஆர்டர் கொடுத்ததான்னு கேட்கும் பொழுது அவ ஓட ட்ரை பண்ணா நாங்க என்ன பண்றது, அவளை ஷூட் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. நைரோபியோடைய இந்த நிலைமைக்கும் நீங்க தானே காரணம்னு கேட்கும் பொழுது நான் என்ன பண்றதுன்னு அலிஷியா ரொம்ப கேர்லெஸ்ஸா பேசுறாங்க. நைரோபியோட உடம்புல புல்லட் இருக்கு, கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா டாக்டர்ஸ் நாங்க உள்ள அனுப்ப மாட்டோம். நைரோபியை நீங்க வெளியே அமிச்சிங்கன்னா நாங்க அவளுக்கு ஆபரேஷன் பண்ணி காப்பாத்தோம்னு அலிஷியா சொல்றாங்க. அதுக்கு ப்ரொஃபசர், நைரோபியை கொலை பண்ண ட்ரை பண்ணதே நீங்க தான், உங்ககிட்ட அனுப்ப முடியாது. ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீயும் உன்னுடைய டாக்டர்ஸோடைய ஹெல்ப் இருந்தாலும் இல்லைனாலும் நைரோபியை கண்டிப்பா நாங்க காப்பாத்தோன்ற விஷயத்தை ப்ரொஃபசர் அலிஷியா கிட்ட சொல்றாரு. இந்த டைம்ல டென்ட்ல இருக்கிறவங்க ப்ரொஃபசர் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அது உண்மையிலேயே ப்ரொஃபசர் இருக்கக்கூடிய இடம் கிடையாது, ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ண அந்த மொபைலுடைய லொகேஷன் தான் காட்டுது. அந்த மொபைலை எடுத்துட்டு கார்ல வேகமா ஹைவேல மேர்செலி போய்கிட்டு இருக்காரு. இதுதான் பிளான் ஹாமிலின். ஹைவேல மேர்செலி போய்கிட்டு இருக்காரு, அந்த லொகேஷனை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அது ப்ரொஃபசருடைய லொகேஷன் நினைச்சு ப்ரொஃபசரை தேடிக்கிட்டு இருக்கிற ஏஞ்சலும் மீதி இருக்கிற போலீஸ் குரூப் கிட்டையும் கொரோனில் கால் பண்றாரு. ப்ரொஃபசர் உங்களை விட்டு தப்பிச்சு போய்கிட்டு இருக்காரு ஹைவேல. நீங்க நினைச்சீங்கன்னா ப்ரொஃபசரை பிடிக்க முடியும்னு சொல்றாரு. ஏஞ்சலும் மீதி இருக்கிற எல்லா போலீஸுமே ப்ரொஃபசரை தேடுறதை விட்டுட்டு ஹைவேல ப்ரொஃபசரை பிடிக்கிறதுக்காக போறாங்க. ஆனா ப்ரொஃபசர் ஃபார்ம் ஹவுஸ்ல ஒரு பாக்ஸுக்குள்ளதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. போலீஸ் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. ஆனா இந்த ஆர்டர் வந்ததுனால போலீஸ் திரும்பி போயிடுறாங்க. ஸோ பிளான் ஹாமிலின் பக்காவா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இப்ப ப்ரொஃபசர் இருக்கிற இடத்துல யாருமே இல்ல. இந்த பிளான் ஹாமிலின் முழுசா ஒர்க் அவுட் ஆகணும்னா இன்னொரு ஒரு பிளான பண்ணணும். அதுதான் பிளான்
பிளட். மேர்சிலி ஜிபிஎஸ் இருக்கக்கூடிய அந்த மொபைலை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமாகவே ஹைவேல போய்கிட்டு இருக்காரு. போலீஸ் எல்லோருமே ப்ரொஃபஸர் தான் ஹைவேல போய்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறாங்க. மேர்சிலி இந்த டைம்ல என்ன பண்றாருன்னா அந்த காரை வேகமாக ஓடிட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் பண்றாரு. மேர்சிலிக்கு எதுவுமே ஆகலை, ஏன்னா எல்லாத்துக்குமே ப்ரிப்பேராக தான் அவர் இருக்காரு. இப்போ கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, போலீஸ் இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா ப்ரொஃபஸர் வந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நினைப்பாங்க. இன்னும் அவங்க முழுசா நம்பணுன்றதுக்காக ப்ரொஃபஸருடைய ரத்தத்தை கார்லயும் ப்ரொஃபஸர் காரை விட்டு ரத்தம் ஒழுகிக்கிட்டே நடந்து போன மாதிரியும் அந்த இடம் முழுக்க ப்ரொஃபஸருடைய ரத்தத்தை கொட்டுறாரு. ஸோ போலீஸ் என்ன நினைப்பாங்க, ப்ரொஃபஸருக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு, அவருடைய உடம்புல இருந்து நிறைய ரத்தம் வெளியே போயிருக்கு, கண்டிப்பா அவரால் நடக்க கூட முடியாதுன்னு அவங்க நினைப்பாங்க. இதுதான் இந்த பிளான் பிளட். அதுக்கப்புறமா மேர்சிலி ப்ரொஃபஸர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வராரு, ப்ரொஃபஸரையும் பார்க்குறாரு. ப்ரொஃபஸர் மேர்சிலி கிட்ட இந்த இடத்துல ஒரு பெரிய புல் இருந்தது, அது போயிடுச்சான்னு கேட்குறாரு. என்ன ப்ரொஃபஸர் உளறீங்க, இந்த இடத்துல அந்த மாதிரி புல்லுலாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே நடந்து போயிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல அந்த பெரிய புல் இருக்கு. ஓ, இதை தான் சொன்னீங்களா அப்படின்னு ரெண்டு பேருமே அந்த வாலை எகிரி குதிச்சு அந்த புல்கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ப்ரொஃபஸரும் மேர்சிலியும் ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க, ஒரு வேன்ல. ரக்கேல பத்தி மட்டும்தான் ப்ரொஃபஸர் நினைச்சுக்கிட்டே இருக்காரு, அவரால் ரக்கேல நினைக்காம இருக்கவே முடியல. வேனை ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு தனியா போயிட்டு ப்ரொஃபஸர் ரொம்ப சத்தமாவே அழுகுறாரு. இவருடைய வாழ்க்கையை விட்டு ரக்கேல் போனதை அவரால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அதுக்கப்புறமா ப்ரொஃபஸரும் மேர்சிலியும் வேன் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய புது இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ள நைரோபிய போலீஸ் ஷூட் பண்ணிட்டாங்க. வேகமா நைரோபிய கூட்டிட்டு இவங்க எல்லாருமே எப்படியாவது நைரோபிய காப்பாத்தலாம்னு ட்ரை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க பண்ண வேண்டியது அந்த புல்லட் இவளுடைய உடம்புல எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஹெல்சின்கி ஒரு மிஷினை வச்சு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. நைரோபியோடைய ரிப்ல லங்ஸ் உடைய பாட்டம தொலைச்சிக்கிட்டு அந்த புல்லட் 7th ரிப் கிட்ட இருக்கு. நல்ல வேலையா அவளுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, ஆனா இப்படியே போச்சுன்னா பிளட் லாஸ் ஆகி கண்டிப்பா அவ இறந்து போயிடுவா. சோ இவங்க ஏதாவது ஒன்னு பண்ணியே ஆகணும். இந்த டைம்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற நைரோபி என்ன போலீஸ் கிட்ட கொடுத்துருங்க, அவங்க என்ன காப்பாத்துவாங்க, மீதி இருக்கிற வாழ்க்கையை நான் ஜெயிலே கழிச்சுக்கிறேன், அட்லீஸ்ட் நான் உயிரோட வாச்சி இருப்பேன், இந்த இடத்திலேயே சாக விரும்பலன்னு நைரோபி அவங்க கிட்ட ரொம்ப அழுதுகிட்டே சொல்றா. இது என்னோட வாழ்க்கை, பிளீஸ் என்ன முடிவு பண்ண விடுங்கன்னு நைரோபி டோக்கியோ கிட்ட ரொம்ப அழுகிறதுனால டோக்கியோ நைரோபிய நம்ம போலீஸ் கிட்டயே ஒப்படைச்சிடலாம்னு சொல்றா. ஆனா பேலர்மோ இது ஒர்க் அவுட் ஆகாதுன்ற விஷயத்த சொல்றாரு. அதனால பேலர்மோ ஹெல்சின்கி கிட்ட உடனடியா நம்ம ஆபரேஷன் ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. இது என்னுடைய ஆர்டர்னு சொல்றாரு. ஆனா ஹெல்சின்கி, நீ என்னோட பாஸ் கிடையாது எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு, நைரோபிய நம்ம போலீஸ் கிட்ட தான் கொடுக்க போறோம்னு ஹெல்சின்கியும் சொல்றாரு. கடுப்பான பேலர்மோ ஹெல்சின்கிய பார்த்து கன்ன காட்டுறாரு. உடனடியா நம்ம ஆபரேஷன் ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. இந்த டைம்ல டோக்கியோ பேலர்மோவை பார்த்து கன்ன காட்டுறா. நைரோபிய நாங்க போலீஸ் கிட்ட ஒப்படைக்க போறோம், இதுக்கு மேல நீ ஒன்னு எங்களுக்கு லீடர் கிடையாதுன்னு டோக்கியோ சொல்றா. உடனே டென்வர் டோக்கியோவை பார்த்து கன்ன நேற்றாரு. நைரோபி மட்டும் வெளியே போலீஸ் கிட்ட போயிட்டானா நம்ம எல்லார பத்தியும் நைரோபி சொல்லிடுவா, இதனால நம்ம எல்லாருமே மாட்டிப்போன்னு டோக்கியோ கிட்ட சொல்றாரு. உடனே டென்வருடைய கழுத்துல போகத்தா கத்தி எடுத்து வைக்கிறாரு. நைரோபியை நம்ம வெளியே தான் கொண்டு போக போறோம், அவளை நம்ம காப்பாத்தியே ஆகணும்னு சொல்றாரு. நைரோபி அவளுடைய குழந்தை மேலேயே சத்தியம் பண்றா. கண்டிப்பா நான் வெளியே போனதுக்கு அப்புறம் போலீஸ் கிட்ட உங்களை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்றா. இந்த டைம்ல ரியோ ஒரு விஷயத்த சொல்றாரு, அவங்களுடைய டார்ச்சர் ரொம்ப கொடுமையா இருக்கும், அதை நான் அனுபவிச்சிருக்கேன், என்னை நம்பு, நீ கண்டிப்பா எல்லார பத்தியும் உண்மையை சொல்லிடுவேன்ற விஷயத்த ரியோ சொல்றான். அது மட்டும் இல்லாம டோக்கியோவை பார்த்து ரியோ கண்ண காட்டுறாரு. சோ இப்படி ஒரு ஒருத்தரும் கண்ணை காட்டி நின்னுகிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல பேலர்மோ ஒரு விஷயத்தை சொல்றான், இப்ப மட்டும் நம்ம நைரோபிய வெளியே அனுப்பணும்னா நைரோபிய கண்டிப்பா அவங்க சாகடிச்சிருவாங்க, நம்ம டீம்ல இருந்து இன்னொரு ஆளையும் நம்ம இழக்க வேண்டிய நிலைமை வரும்னு பேலர்மோ சொல்றாரு. இன்னொரு ஆளான்னு எல்லாருமே கேட்கும் பொழுது ரக்கேல போலீஸ் சாகடிச்சிட்டாங்கன்ற விஷயத்த பேலர்மோ இவங்க எல்லார்கிட்டயுமே சொல்றாரு. நைரோபியோடைய பையனை இங்க கொண்டு வந்திருக்காங்க, நைரோபி கிட்ட காட்டுறேன்னு சொல்லி நைரோபியோடைய ஷோல்டர்லயே சுட்டிருக்காங்க. ஆனா அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நைரோபியோடைய தலையை பார்த்தே சுட்டிருக்க முடியும், எதுக்காக ஷோல்டரை பார்த்து சுடணும், நைரோபிய நம்ம வெளியே அனுப்பணும் தான் போலீஸ் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம வெளியே அனுப்பணும்னா நைரோபியால நம்மளுடைய பிளான் எல்லாமே சொதப்பிக்கும்னு பேலர்மோ சொல்றாரு. பேலர்மோ சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு இவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துலயே நைரோபி எப்படி காப்பாத்துறதுன்னு இவங்க யோசிக்கும் பொழுதுதான் பிளான் டாக்டரை இவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க. பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ள இவங்க போறதுக்கு முன்னாடியே மிலிட்டரியில யூஸ் பண்ற எல்லா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டும் இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. ப்ரொஃபஸர் இவங்க கிட்ட தெளிவா சொல்லியிருக்காரு, நம்மள யாருக்காச்சும் ரொம்ப மோசமான காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா போலீஸ் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்மள நம்மளே தான் காப்பாத்தி ஆகணும், அதனால
இந்த எக்யூப்மெண்ட்ட வச்சு நம்மளே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாரு. இருந்தாலும் ஒரு டாக்டருடைய ஹெல்ப் நமக்கு வேணும். பாகிஸ்தான்ல ஹகமதுன்னு ஒரு டாக்டர் இருக்காரு. அவரு கூட வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா நம்மளால ஆபரேஷன் பண்ண முடியும்னு ப்ரொஃபசர் இதுக்குள்ள வரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த பிளானை தான் இவங்க பண்றாங்க. இங்க ஹாஸ்டேஜஸா இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் ஸ்பெயினுடைய கவர்னருக்கு மிலிட்ரியில கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் தெரியும். அதனால ஹெல்ப்புக்கு அவரையும் கூப்பிட்டுக்கிறாங்க. நைரோபிக்கு இவங்க ஆபரேஷன் பண்ண போறாங்க. இனிமே இந்த டீமுக்கு டோக்கியோ தான் லீடரா இருக்க போறா. பேலர்மோ பேச்சை யாருமே கேட்க போறது இல்லைன்னு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் பேலர்மோவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி பிளான் ரெசிஸ்டன்ட ஆரம்பிக்க வேண்டிய நேரம். அந்த பிளான் என்னன்னா, ப்ரொஃபசர் இவங்க உள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இந்த பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ள நம்ம போனதுக்கு அப்புறம் திரும்பி உயிரோட நம்ம யாருமே வெளியே வர வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனா ப்ரொஃபசர், உங்க எல்லாரையுமே என்னால வெளியே பத்திரமா கொண்டு வர முடியும். ஆனா அதுக்கு நீங்க பிளான் ரெசிஸ்டன்ட ஆரம்பிக்கணும். என்ன ஆனாலும், வெளியே போலீஸ் என்ன பண்ணாலும், உள்ள என்ன நடந்தாலும், பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ள இருக்கிற தங்கத்தை நீங்க உருக்கியே ஆகணும். எல்லா கோல்டையுமே நீங்க மெல்ட் பண்ணீங்கன்னாதான் என்னால உங்களை வெளியே கொண்டு வர முடியும். இல்லைன்னா இந்த பிளானே சொதப்பிக்கணும் அவரு சொல்றாரு. சோ கோல்டை மெல்ட் பண்றது தான் முக்கியமானது. அதுதான் இந்த பிளான் ரெசிஸ்டன்ட்னு சொல்றாரு. சோ டோக்கியோ போகோட்டா கிட்ட அண்டர் கிரவுண்டுக்கு வேகமா போயிட்டு கோல்டை மெல்ட் பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க பண்ற ஆபரேஷனுக்கு ஓ நெகட்டிவ் ஏ நெகட்டிவ்ன்ற இந்த ரெண்டு பிளட் குரூப் தேவைப்படுது. அதனால ஹாஸ்டேஜஸ் யாராச்சும் இந்த பிளட் குரூப்ல இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து பிளட்டை கலெக்ட் பண்ண சொல்லி டென்வர டோக்கியோ அனுப்புறா. ரியோ பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அகமதுன்ற அந்த டாக்டர் கூட கான்டாக்ட் பண்றாரு. வீடியோ கால் மூலமா அந்த டாக்டர் சொல்ற ஒரு ஒரு விஷயத்தையும் இவங்க ஃபாலோ பண்ணி நைரோபிக்கு ஆபரேஷனை ஆரம்பிக்கணும். டென்வர் ஹாஸ்டேஜஸ் கிட்ட போயிட்டு ஏ நெகட்டிவ் ஓ நெகட்டிவ்ல யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்கும்போது அங்க ஒரு சில பேர் கையை தூக்குறாங்க. அதுல ரோமனும் ஒருத்தர். சோ இவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போறாரு. கூடவே அந்த ஹாஸ்டேஜஸ்ல ஒருத்தவங்க நர்ஸாவும் இருந்திருக்காங்க. அவங்கள ஹெல்ப்புக்காக கூட்டிட்டு போறாங்க. சோ இப்படி ஹாஸ்டேஜஸ் கிட்ட இருந்து பிளட்டை இவங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது ரோமன் டென்வர் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னோட ஸ்பெர்ம்ல இருந்து வந்த ஒரு குழந்தைய நீ வளர்த்துக்கிட்டு இருக்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நானும் மோனிகாவும் ரொம்ப நெருக்கமா இருந்தோம். என்னோட பையனை என்கிட்ட காட்டுறன்னு கூட மோனிகா சொன்னான்னு டென்வர் கிட்ட ஏதேதோ சொல்லி டென்வரை கோவப்படுத்துறாரு. ரோமன் சொல்றதெல்லாம் உண்மையானு மோனிகா கிட்ட கேட்கும்பொழுது அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணா, ஆனா நான் உடனே அவனை தள்ளி விட்டுட்டேன்னு சொல்றா. இது மட்டும் இல்லாம ஓ நெகட்டிவ் ஏ நெகட்டிவ்ன்ற பிளட் குரூப் இருக்கிறவங்களை மட்டும்தான் இவங்க கூப்பிட்டாங்க. ஆனா ரோமனுக்கு ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப், இதை மட்டும் நைரோபிக்கு கொடுத்திருந்தாங்கன்னா நைரோபி இறந்து போயிருப்பா. டென்வருக்கு பயங்கரமான கோபம் வருது. ரோமனை ரொம்ப கொடூரமா அடிக்கிறாரு. இதை பார்த்த மோனிகா டென்வரை தடுக்கிறா. இந்த அளவுக்கு கோபம் உனக்கு எங்க இருந்து வருது? நான் முன்னாடி பார்த்த டென்வர் வேற, இப்ப இருக்கிற டென்வர் வேறன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம என்னோட பையனை இவ்வளவு கோபம் இருக்கிற உன் கூட வளர்க்க விருப்பப்படலன்னு மோனிகா டென்வர் கிட்ட இந்த இடத்துல சொல்றா. டென்வர் ரொம்பவே வருத்தப்படுறாரு. போலீஸ் எல்லாருமே ப்ரொஃபசரை தேடி ஹைவேல போய்கிட்டு இருக்கும் பொழுது ஹைவேல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கிறத பாக்குறாங்க. கண்டிப்பா ப்ரொஃபசர் தான் அந்த கார்ல இருந்திருக்கணும். எதை வச்சு சொல்றாங்கன்னா, இந்த காரை ஒரு வில்லேஜ் கிட்ட இருந்து தான் யாரோ திருடி இருக்காங்க. அந்த வில்லேஜ் ப்ரொஃபசரும் ரக்கேலும் இருந்த அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காரோடைய டிக்கில மரம் ஏறக்கூடிய டிவைஸ் எல்லாமே இருக்கு. இதே மாதிரி டிவைஸ் தான் ரக்கேல் கிட்டயும் இருந்தது. சோ ப்ரொஃபசர் தான் இந்த கார்ல வந்திருக்கணும். இங்க இருக்கிற ரத்தத்தை எல்லாம் பார்த்தா ப்ரொஃபசருக்கு கண்டிப்பா நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கணும். இந்த விஷயத்தை ஏஞ்சல் காலனல் கிட்ட சொல்றாரு. காலனல் என்ன சொல்றாருன்னா, எல்லா ஹாஸ்பிட்டலையும் அலர்ட் பண்ணுங்க, ப்ரொஃபசர் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சே போக கூடாதுன்னு சொல்றாரு. இந்த டைம்ல டென்ட்ல இருந்த ஒரு டெக்னீஷியன் காலனல கூப்பிடுறாரு. காலனல் என்னன்னு கேட்கும் பொழுது பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ள ஏதோ சிக்னல் போய்கிட்டு இருக்கு, உள்ள இருக்கிறவங்க யார் கூடவோ கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மேபி அது வீடியோ சாட்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அந்த வீடியோ காலை நம்மளால பார்க்க முடியாது, ஏன்னா அவங்க டீப் வெப் யூஸ் பண்றாங்க. அவங்களுடைய டேட்டா ரொம்ப செக்யூரா இருக்குன்ற விஷயத்தையும் சொல்றாங்க. சோ இவங்களால அந்த சிக்னலை ஹேக் பண்ண முடியாது. அதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, வீடியோ கால் பேசுறாங்கன்னா கண்டிப்பா முக்கியமான விஷயமா தான் இருக்கணும். சோ அதனால இந்த ஏரியா முழுக்க சிக்னலை ஜாம் பண்றாங்க. இப்படி பண்ணதுனால உள்ள இருக்கிறவங்களுக்கு சிக்னல் கிடைக்காது, வெளியே அவங்களால கான்டாக்ட் பண்ணவே முடியாது. டென்ட்ல இருக்கிற டெக்னீஷியன் சிக்னலை ஜாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ள நைரோபிக்கு ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வீடியோ சாட்ல டாக்டர் ஒரு ஒரு விஷயமா சொல்ல சொல்ல ரொம்ப ஜாக்கிரதையாவே இவங்க ஆபரேஷனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்காங்க. நைரோபியோட லங்ஸ்ல அடிப்பகுதியை இவங்க கட் பண்ணி எடுக்கணும். சோ டாக்டர் சொல்றத ஸ்டெப் பை ஸ்டெப் இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும். இந்த டைம்ல சிக்னல் இல்லாததுனால டாக்டரோட இருந்த கனெக்ஷன் கட் ஆகுது. ரியோ என்ன ஆச்சுன்னு செக் பண்ணி பாக்குறாரு. சிக்னல் இல்லைன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. சோ இதுக்கு மேல என்ன ஆக போகுது? டாக்டரோட ஹெல்ப் இல்லாம இவங்க ஆபரேஷன் பண்ண ட்ரை பண்ணா நைரோபியோடைய உயிருக்கு தான் ஆபத்து. சோ அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்ற விஷயத்த வர வர பார்ட்ல நம்ம பார்க்கலாம். சோ இந்த மாதிரி வித்தியாசமான படங்களை உங்களுக்கு தொடர்ந்து தந்துகிட்டே தான் இருப்பேன். இதுக்கு பதில் நீங்க தர வேண்டியது உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான்.